வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூர் தாங்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து வயநாட்டில் கல்பேட்டையில் வந்து ஸ்டே பண்ணிருந்தோம். ஸோ அங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போது திருச்சூர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ திருச்சூர் நம்ம எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழிக்கூடு, எடப்பல், குருவாயூர், திருச்சூர் அப்படி போய் ரீச் ஆனோம். ஸோ குருவாயூரில் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சூர் போனோம். அதோட வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக போடுறேன். ஸோ நான் திருச்சூர் ரீச் ஆக நைட் ஒரு 8:00 ஆகிடுச்சு. ஸோ அங்கே ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ரீ வடக்கநாதன் டெம்பிள் தான் வந்து நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் கோயில் க்ளோஸ் பண்ணுற டைம்னால எங்களால் வந்து சாமி போய் பார்க்க முடியல. பட் ஆனால் உள்ளே போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து அங்கே திருச்சூரில் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெல்கம் டு மை சேனல், நான் தான் உங்க பீயிங் பச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நம்ம வந்து திருச்சூரில் தான் அங்கே ஸ்டே பண்ணிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 எழுந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாலக்குடி, அதிரப்பள்ளி அப்படியே வந்து வால்பாறை தாங்க போகிறோம். இந்த அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை ரூட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரூட், ரொம்பவே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சாலக்குடி கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து அந்த சாலக்குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட சாலக்குடி தாண்டி நம்ம வந்து 2 hours அதிரப்பள்ளி தாங்க போயிட்டுருக்கோம். திருச்சூர்லேருந்து அதிரப்பள்ளி எவ்வளோ தூரம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 60 kilometers வரும். அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 kilometers வரும். இந்த 80 kilometers மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதி, சோலையா ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது வந்து இங்கே ஒரு நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யானை வந்து பார்க்க முடியும். ஸோ நான் ஏன் மார்னிங் வந்து பர்டிகுலராக வந்து ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணால், எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும், மார்னிங்லேயே எலிஃபென்ட்ஸ் நிறைய ஸ்பாட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பி இங்கே வந்து ஒரு 6:30-7:00 வந்து நம்ம வந்து சாலக்குடி தாண்டி அதிரப்பள்ளி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து அந்த சாலக்குடி ரிவர் ஒன்று இருக்குது. அந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிரப்பள்ளி போகிற வழியிலேயே நம்ம கூடையே வந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து ரொம்பவும் வந்து இந்த பாறைலாம் ரொம்பவே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான பாறை, அங்கங்கே நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனோம்னா மார்னிங் ஒரு சும்மா ஒரு சன்செட் மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நின்றுடம் இந்த பிளேஸ். ஸோ இது வந்து ஒரு சாலக்குடி ரிவர், அங்கங்கே பாருங்கள் குட்டி குட்டி ஃபால்ஸ் மாதிரி அங்கங்கே நிறைய இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. இங்கே நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்து மார்னிங் வந்து சன்செட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிரப்பள்ளி வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிறைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, அவள் வான் மேகம் காணாத பால் நிலா. டைம் வந்து இப்போ ஒரு 7:00 வந்து ஆக போகுது. ஸோ நம்ம அதிரப்பள்ளி வந்து ரீச் ஆகிட்டோம். அதிரப்பள்ளியை பற்றி சொல்ல போனால் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அது மட்டும் இல்லை, கேரளாவிலே ரொம்ப லார்ஜஸ்டான வாட்டர் ஃபால்ஸ் தான் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 80 feet ஹைட்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த கீழே வந்து அந்த பாறையில் விழும். அது நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நயகரா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த காத்துவாக்கில் ரெண்டு காதல் படம் கூட வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸில் மார்னிங் வந்து பார்ப்போம் ரொம்பவே சீனிக்காக இருக்குது. அந்த மவுண்டன்ஸோட அந்த மிஸ்ட்டு அப்புறம் இந்த வாட்டர் ஃபால் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம 2 hours வந்து நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரியா வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா வளைச்சல் ஃபாரஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எதனா ஒரு வேர்டு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னா ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ இந்த ஏரியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய யானைங்க வந்து இங்கே இருக்குது, நீங்களே அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். நிறைய யானைங்களுக்கு பிடித்த மரலாமே இங்கே அதிகமாக இருக்கும். ரெண்டு சைடுமே பாருங்கள் இந்த பேம்பு ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வந்து நான் சொன்னால் அதிரப்பள்ளியோட பேம்பு ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து இது வந்து நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தாலே இங்கே வந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க, இது வந்து எலிஃபென்ட் கிராசிங்ஸ் ஒன்று சொல்லிட்டு. ஸோ இந்த ரோடு வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும், ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன் வேவான ரோடாக தான் இருக்கும். ஸோ வந்து மார்னிங் வந்து இந்த அதிரப்பள்ளி தாண்டி நம்ம வந்து 2 hours வளைச்சல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான் வந்து போயிட்டுருக்கோம். வளைச்சல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸும் வந்து இருக்குது, ஆனால் என்னால் அது மார்னிங் போக முடியல. நான் யானை பார்க்குற அந்த ஆர்வத்தில் என்னால் வந்து அது இறங்கி கொஞ்சம் உள்ளே போனோம். ஸோ அதனால் நான் வந்து போகல. ஸோ நாங்கள் செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மார்னிங் வந்து ஒரு 3rd car 4th car நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்ததான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து சப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கும். இது வந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாலக்குடி ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதில் வந்து தான் வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து சார்பா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து ரொம்பவே சீனிக்காக இருக்கும். இந்த மழை டைம்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வெள்ளம் வந்து அவ்வளோ போகும்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். அதாவது நம்ம வெயில் கூட வந்து உள்ள இருக்காது, அப்படி வந்து ஒரு காட்டுப்பகுதி. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழச்சல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து வந்துட்டோம். இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். நம்மளோட நேம், நம்ம ஃபோன் நம்பர், எத்தனை பேர் டிராவல் பண்ணணும், வண்டியில் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பால்ஸ் என்ன இருக்கான்னு அதெல்லாம் கேட்டு தான் வந்து நம்ம அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்க இந்த டிக்கெட்ல வந்து போட்டிருப்பாங்க என்ன டைமிங், நம்ம எப்போ வந்தோம். ஸோ இந்த ரூட் வந்து நான் 80 கிலோமீட்டர் சொன்னேன். இந்த 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க 2 hours கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வரக்கூடாது, அப்புறமும் வந்து வரக்கூடாது. ஒரு முன்ன பின்ன ஒரு 10 நிமிஷம் இல்லை கால் மணிநேரம் ஓகே, பட் ஆனால் வந்து ரொம்ப நேரம் வந்து வரக்கூடாது. ஸோ இதில் டைமிங் போட்டிருப்பாங்க. 7:23 நான் வந்து செக் இன் பண்ணியிருக்கேன். செக் அவுட் வந்து 9:30 பண்ணினா அவங்களே டைம் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பில்லை வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அந்த செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க, வால்பாறை செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மார்னிங் 6 to ஈவினிங் 6 வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் ஈவினிங் ஒரு 5:00 to 4:00 மேலாம் வந்து இங்க வந்து நிறைய ஷார்ப் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கு. டக்கு டக்குன்னு வந்து டர்ன் வந்துட்டே இருக்கும். எந்த டர்ன்ல யானை நிக்கும்னே வந்து தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லி வாய முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு யானை சொன்னது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நாங்க போறப்ப அப்பதான் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் இருக்கும். யானைங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்விடனே வந்து இதை சொல்லலாம். எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற எல்லாமே இங்க இருக்கு. தண்ணீர் இருக்கு, சாப்பாட்டுக்கு வந்து நிறைய பேம்பூ ட்ரீஸ், அவங்களுக்கு ஏற்ற நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்கு. அவங்க நீங்க எல்லா சைடும் பாத்தீங்கன்னா வந்து சுத்தி சுத்தி பேம்பூ தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது பாருங்க, இது வந்து வழச்சல் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு லேக்ல வந்து நீங்களே அங்கே போர்டு பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான முதலெல்லாம் இருக்கும். அதிரப்பள்ளியிலே வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லேக்கோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியங்குளத்து ரிசர்வாயர் டேம்னு வந்து சொல்லுவாங்க. இங்க நிறைய கிட்டத்தட்ட இந்த சோலையா ரிசர்வாயர்ஸ் தான் 3 டேம் இருக்கு. அதுல ஒன்று தான் வந்து இந்த பெரியங்குளத்து ரிசர்வாயர், இன்னொன்று வந்து சோலையா ரிசர்வாயர். அது வந்து லோயர் சோலையார், நம்மளது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அப்பர் சோலையார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கம்புழா ட்ரைபல் காலனின்னு ஒரு காலனி இருக்கு. இங்க நிறைய ட்ரைபல் பீப்புளாம் வந்து இதை வந்து நான் பார்க்குறப்போ ஸோ இதுக்கடுத்து நம்ம பயணம் வந்து நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய ட்ரைபல் வில்லேஜ்லாம் நிறைய இருக்கு. இவங்க வந்து அந்த பார்டர்ல வந்து இருக்காங்க, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல வந்து லொக்கேட்டாக இருக்காங்க. இங்கே வந்து முக்கம்புழா ட்ரைபல் காலனி நான் சொன்னல, அங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ணும்னா அங்கே வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கே செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாமும் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 hours வந்து இந்த சோலையா ரிசர்வாயர் கிட்ட நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்க இன்னொரு யானை சாணம், அதில் பாருங்க எவ்வளோ நாரெல்லாம் இருக்கு பாருங்க. இதனால தான் வந்து அந்த யானை வந்து காடை உருவாக்குறதுல நிறைய வந்து ஒரு வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த நார் மாதிரி இருக்கிறது வந்து நிறைய அந்த சாப்பிட்ட வந்து அந்த மரத்தோட வேறு செடி கொடி அந்த விதைங்கள்லாம் வந்து இருக்கிறது. இங்கே பாருங்கள் அந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த பேம்பு வந்து எப்படி ஒரு காடு மாதிரி, காடு தான் ஆனால் வந்து எவ்வளோ வந்து டென்ஸாக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்தது தான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆணையாக்கம் நேரோ பிரிட்ஜ். இந்த நேரோ பிரிட்ஜ்லேருந்து இருக்க வியூ தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ். இந்த தண்ணி சத்தத்தை நீங்கள் கேளுங்கன்னா ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும்.
இந்த தண்ணி போகிற சத்தத்தை கேட்குறப்போ ரொம்பவுமே வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ வந்து ஒரு பீட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடு காட்டில் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஃபுல்லாக காடு, நம்மளை சுற்றி யானைங்க தான் வாழுது, யானை சிறுத்தை பைசன் மட்டும் தான் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த வாட்டர் ஃபால் அது போகிறப்பெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, அந்த காட்டில் கேட்குற அந்த சின்ன சின்ன பூச்சி சத்தம், இந்த தண்ணி ஓட்டுற சத்தம்லாம் கேட்குறப்போ ரொம்பவே வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நாளாக நான் வந்து இந்த பிளேஸ் வந்து போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரூட்டில் ரொம்பவே வந்து யானைங்க வாழற காடு இது. பாருங்க திரும்பறலாம் நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்பறலாம் வந்து அந்த எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் தான், இந்த ஏரியா ஃபுல்லாவே எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் தான். சோ இந்த ரூட் பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. அதிரப்பள்ளியில இருந்து நம்ம ஏன் சாலக்குடியில இருந்து நம்ம அதிரப்பள்ளி வழச்சால் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், அதுக்கப்புறமே வந்து கூட நம்மளுக்கு ரூட் ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரோடு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம இந்த வால்பாறை கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க தான் வந்து ரூட் வந்து அங்க இன்னும் அந்த ரோட் எல்லாம் வந்து போட்டு இருக்காங்க. எங்க சொல்றது, அந்த ஒரு மலக்கம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. சோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேக் வந்து பாத்தீங்கன்னா சோலையார் ரிசர்வாயர், இது வந்து லோயர் சோலையார் டேம், தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து அப்பர் சோலையார் டேம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சோலையார் டேம், இது வந்து லோயர் சோலையார் டேம்னு சொல்றது, இது ரிசர்வாயர் பிளஸ் டேம். இங்க வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்கும், எப்படி நம்ம அங்க தமிழ்நாட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க பாருங்களா, இந்த வியூ பாயிண்ட்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தொட்டப்புறா வியூ பாயிண்ட் வந்து சொல்றாங்க. அது பாருங்க ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. நான் நிறைய இடத்துல ஜூம் பண்ணிலாம் வந்து எடுத்திருப்பேன், ஏன்னா அந்தந்த இடத்துல வந்து இந்த குட்டி குட்டி ஐலாண்ட்ல கூட வந்து இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து குரூப்பா வந்து அந்த தண்ணி குடிக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ நீங்க பாக்குற இடத்துல தான் வந்து எஸ்பெஷலா வந்து ஒருத்தவங்க யூடியூப்ல போட்டிருந்தாங்க எலிஃபென்ட் தண்ணி குடிக்கிற மாதிரி, அதெல்லாம் எதனா மாட்டுதான் சொல்றதா வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது இல்லைனாலும் இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒரு சைலண்டா அந்த டாப் ஆஃப் த எஜ்ஜில் வந்து சுத்தி காடு சுத்தி யானை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி வந்து ஒரு பெரிய டேமு, அதுக்குள்ளே குட்டி குட்டி ஐலாண்டு. நம்ம இந்தியாவிலே இவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் விட்டு இந்த ஃபாரின்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்குன்னு நான் ஃபாரின் போகிறது வேண்டான்னு சொல்ல, பட் இதெல்லாமும் பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து 2 hours வந்து வால்பாறையை வந்து போயிட்டுருக்கோம், நம்ம கிட்டத்தட்ட வந்து மலக்கம்பாறை ரீச் பண்ணிட்டுருக்கோம். மலக்கம்பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு ட்ரைபல் வில்லேஜ், அது வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் தான் வந்து அந்த மலக்கம்பாறை இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், சுமாருன்னு சொல்ல முடியாது. அங்கேருந்து சாலக்குடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிரப்பள்ளி வழச்சல் இதெல்லாம் வர வரைக்கும் வந்து ரோடு நம்மளுக்கு வந்து தெரியும், ரோடு சூப்பராக இருக்கும், ரோடு அப்போ தான் போட்ட மாதிரி. அப்படியே அது முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை முடிவு வந்து ரோடு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும், அந்த பள்ளங்குழியமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோடே சுத்தமா இருக்காது. சோ நம்ம வந்து இப்ப மலக்கம்பாறை தாண்டி ரீச் ஆனதுல இந்த டி எஸ்டேட்லாம் வந்தாச்சு, இதுல இருந்தே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வந்து வால்பாறை வந்து ரீச் ஆக போறோம், எஸ் கம்பாறை செக் போஸ்ட் வந்து ரீச் ஆக போறோம். இந்த மலக்கம்பாறை செக் போஸ்ட்ல தான் நம்ம வழச்சல்ல வந்து வாங்கின டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் வாங்கல, அதை வந்து இங்க வந்து நம்ம கொடுத்து செக் பண்ணாதான் வெளியே விடுவாங்க. சோ இந்த வீடியோ, இந்த ஒரு த்ரில்லிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி இருக்க நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறையவே வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சது, தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பீயிங் பச்சு, அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அன்டில் பாய்.